ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான். இப்போ வந்து ரீஜியன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விழுப்புரம் ரீஜியனில் விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வெள்ளூர் அண்ட் கடலூர் வருது. சேலம் ரீஜனில் சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்தவரை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, திருநெல்வேலியை பொறுத்தவரை திருநெல்வேலி, நாகர்கோவில் வந்து வருது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் மாதிரி தான். உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 9000, டிப்ளமோ படித்தவங்களுக்கு 8000 வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் ரெண்டு கேட்டகிரியுமே வந்து வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரீஜியன் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி டோட்டலாக வந்து இந்த செக்ஷனில் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் ஒரு 170, டிப்ளமோ அப்ரெண்டிஷிப் ஒரு 125 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், அவங்களுக்கு வந்து கிராஜுவேட்டில் 10, டிப்ளமோவில் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இப்போ இதிலே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வருது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுமே வருது. இதில் வந்து டோட்டலாக ரெண்டு சேர்த்து ஒரு 31 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் அண்ட் எக்ஸட்ரான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. 158 வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சென்னையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் பொறுத்தவரையில் கேட்டகரி 1 டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ கேட்டகரியில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி வந்து முடித்தவங்க ஃபுல் டைமில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து அதை சொன்ன இல்லையா, பிகாம், பிபிஏ அந்த கேட்டகரி வந்து வராங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் தான். 1 வந்து அப்ரெண்டிஷிப் வந்து கொடுப்பாங்க. இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ட் அவுட் வந்து 2020, அப்புறம் வந்து 21, 22, 23, 24 முடித்தவங்க தான் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை நேட்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் .in அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் போர்ட்டலு, அதில் போயிட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 21 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் செப்டம்பர் 30 அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதற்கு ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணி உங்களுக்கு அக்டோபர் 28 வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் 13 to நவம்பர் 15 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலத்தில் வந்து இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் தான் வந்து முழுக்க முழுக்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நேட்ஸ் வெப்சைட்டில் தான், அதாவது நேட்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் .in இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கை தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை இந்த டிரைவர் இல்லை வந்து கண்டக்டர் போஸ்ட்டுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அந்த ட்ரைனிங் மூலமாக நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம், நாலேஜும் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் இல்லைன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.